स्टूडेंट्स प्लस टू एक्सरसाइज 3.4 सेकंड क्वेश्चन सॉल्व 2x-1 इंटू एक्स प्लस 3 इंटू एक्स माइनस 2 इंटू 2x+3 प्लस 20 इक्वल टू 0। सो इन समलियों पाती प्रीवियसा वह फर्स्ट फॉर्म लेटर रेंडु समलियों एल्लामे एक्स एक्सन आना इंगे 2x 2x अब नाम पड़ोना फर्स्ट रेंडु नेक्स्ट रेंडु इलेना वन अंड थर्ड सेकंड अंड फोर्थ दा मल्टिप्लाई पन्नी पाकनो ईक्वला वरुदा अप्पडिनु सोल्लिट्टु सो इदे नम टक्कुनु मुडि डिसाइड पन्निड मुडियादु एडुत्तु मल्टिप्लाई पन्नी दा पाकनो सो अदा ना डीटेलावे एक्सप्लेन पन्रेन पारुंगा इप्पो सपोज फर्स्ट टू फैक्टर्स एडुक्करेन 2x-1 इंटू एक्स प्लस 3 नु इदे मल्टिप्लाई पन्रेन एनक्कु एन्ना किडैक्कुदु पारुंगा 2x इंटू एक्स 2x2 2x इंटू 3 प्लस 6x -1 × x - x - 1 × 3 - 3 अब 2x² प्लस 5x - 3 और क्वाड्रेटिक इक्वेशन इप्पो नेक्स्ट 2 எடுக்கறோம் x-2 into 2x+3 இத மல்டிப்ளை பண்றோம் x into 2x 2x² x into 3 plus 3x -2 into 2x minus 4x -2 × 3 - 6 that is 2x² 3x - 4x - x - 6 இப்போ இந்த ரெண்டு டம்ஸ் ஈக்குவலா இல்ல சோ இந்த ஆப்ஷனை நம்ம சாய்ஸ் பண்ண முடியாது ஓகே இது தப்பாயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல இப்படி பண்றோம் இப்போ செகண்ட் ட்ரையல் ஆல்டர்னேட்டிவ் எடுத்து பாப்போம் 2x-1 × x - 2 இத பண்ணா என்ன வருதுன்னு பாப்போம் 2x × x 2x² 2x × -2 - 4x -1 × x - x - 1 × -2 + 2 सो 2x² - 5x + 2 வருது இந்த இடத்துல அடுத்து நெக்ஸ்ட் x + 3 இந்த ஆல்டர்னேட் x + 3 × 2x + 3 இத மல்டிப்ளை பண்றோம் இங்க என்ன வருது பாருங்க x × 2x 2x² x × 3 + 3x 3 × 2 = 6x 3 × 3 = 9 सो 2x² + 9x + 9 सो इंगेयों फर्स्ट टू ईक्वला वरल सो इंद अटेम्प्टम तप्पावुदु सो अप्पो नम्म वेर ओरु मेथड दा इंद सम्मुक्कु मट्टुम स्पेशला पोड वेंडियिरुक्कु सरिंगला इप्पो इदुल फेर फेरा टू फेर वंदु मल्टिप्लाई पण्णा ईक्वला रेंडु ट्रायल दा पण्ण मुडियु अंद रेंडु ट्रायलुमे वरल सो वी हैव टू यूज अनदर ऐडिया अदु एन्नन्ना இந்த 2x 2x னு வரதுலயே அந்த ரெண்டு செட்டும் பக்கத்து பக்கத்துல எழுதிங்க 2x - 1 × 2x + 3 தென் ரிமைனிங் இருக்கிற x + 3 × x - 2 ஓகே இப்போ இதல 2 ஐ காமனா எடுத்தா we get x - 1/2 into இங்கேயும் 2 காமனா எடுத்தா x + 3/2 னு வரும் ஓகே இந்த செட் இது as usual x + 3 × x - 2 இப்போ இங்க செக் பண்ணி பாருங்க இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம 3/2 -1/2 2/2 தட் இஸ் 1 3 - 2 = 1 அப்ப 1 கரெக்ட்டா வருதுங்களா சோ இந்த செட்டிங் கரெக்ட்டா வரும் இப்ப முதல்ல இந்த 2 × 2 = 4 வந்து தனியா இப்படி எழுதிருங்க சரிங்களா அப்ப மீதி இருக்கிற x - 1/2 × x + 3/2 ஒரு செட்டு x + 3 × x - 2 அனதர் செட்டு ஓகேங்களா ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 4 வந்து இப்படியே இருக்குது இங்கே x × x 2 x × 3/2 + 3/2 x -1/2 × x - 1/2 x -1/2 × + 3/2 - 3/4 வந்துடும் இந்த செட்டோட இது இங்கே x × x 2 3 - 2 + x 3 × -2 - 6 ஸோ இப்போ இந்த பிளேஸில் 4 × x² 3/2 - x கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கு இல்லையா அதனால கோஎஃபிஷியன்ட்ஸ் 3/2 - 1/2 2/2 2/2னா 1னு அர்த்தம் ப்ளஸ் எக்ஸ் -3/4 × x² + x - 6 ஸோ இப்போ தான் நமக்கு வந்து எப்படி கிடைக்குதுன்னா
அந்த ஃபஸ்ட்டு டூவும் ஈக்குவலாக வருது பாருங்க, எக்ஸு ஸ்கொயரும் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டும். ஸோ அதனால் இந்த சம்மு இப்படி தான் இது பண்ணணும். இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் என்ன செய்கிறோன்னா, ஃபுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்னு ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபோர் இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ பை ஃபோர், இங்கே ஒய் மைனஸ் சிக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒரு விஷயத்தை நான் பிகினிங்லேருந்தே மறந்துட்டேன். இந்த ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டின்னு இருக்கு இல்லையா, அது நான் ஈக்குவேஷன்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரணும், அது இடையில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். இப்போ அதை அப்படியே சேர்த்துங்க, ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டின்னு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சேர்த்துங்க மறக்காமல். ஸோ இங்கே என்ன வரும், ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை எந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது, ஏன்னா ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணுறதே இவ்வளோ ஸ்டெப்பாக வருதுன்னு அதை நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ நவ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஒய் மைனஸ் த்ரீ ஹோல் டிவைடட் பை ஃபோர்னு வரும். இங்கே ஒய் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஃபோரும் ஃபோரும் கட் ஆகிடும். ஓகே, மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபோர் ஒய் இன்ட்டு ஒய் ஃபோர் ஒய் ஸ்கொயர், ஃபோர் ஒய் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒய், மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ ஒய், மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன், தென் ப்ளஸ் டுவெண்ட்டி ஆஸ் யூஸ்வல் இருக்கிறது. ஓகே, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக என்ன வரும், ஃபோர் ஒய் ஸ்கொயர், இது ரெண்டும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஒய் ப்ளஸ், இது என்ன வரும், எயிட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது நவ் இட் இஸ் ஏ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி எயிட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ. ஸோ ப்ளஸ்ன்னு வர்றதால ப்ராடக்ட் ஒன் ஃபிஃப்டி டூ, ஆட் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி செவன், அப்போது மைனஸ் நைன்டீன் இன்ட்டு மைனஸ் எயிட் தான் சூட்டபுளாக இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிங்க. ஸோ ஃபோரால் மைனஸ் நைன்டீன் பை ஃபோர் கமா மைனஸ் எயிட் பை ஃபோர். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் சார் எப்படி சார் மைனஸ் நைன்டீன் மைனஸ் எயிட்டுன்னா, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒன் ஃபிஃப்டி டூவை இந்த மாதிரி எல் டிவிஷனில் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன், சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல், டூ த்ரீ சார் சிக்ஸ், எயிட் சார் டூ, நைன்டீன் சார். இப்போது இந்த நாலு ஃபேக்டரையும் ரெண்டு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணுங்கள், டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட், எயிட்டும் நைன்டீனும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி செவன் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற ஃபேக்டர்ஸை வந்து ரெண்டு குரூப்பாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்போ உனக்கு சூட்டபுளாக வந்து கிடைக்கும், ஓகேங்களா. அதை தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் நைன்டீன் ஃபைவ் ஃபோர் மைனஸ் எயிட் பை ஃபோர்னா மைனஸ் டூ. ஸோ ஃபைனலாக இயர் ஒய் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் மைனஸ் நைன்டீன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு டூன்னு ஆன்சர் வருது. இங்கே ஃபுட் ஒய் ஈக்குவல் டு என்ன நம்ம எழுதி வச்சுருக்கோம், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டூ ஒன் சார் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ எக்ஸோட டூ வேல்யூஸ் கிடைச்சாச்சு, ஓகேங்களா. இப்போ அடுத்து இங்கே இருக்கிற ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒய் மைனஸ் நைன்டீன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு நைன்டீன் பை ஃபோர். இங்கே ஃபுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நைன்டீன் பை ஃபோர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் நைன்டீன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டீன் சார் செவன்ட்டி சிக்ஸ் வரும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் செவன்ட்டி சிக்ஸ், டிஃப்ரென்ஸ் ஃபோர் வர்ற மாதிரி எந்த ஃபேக்டர்ஸும் இல்லை. அதனால் இந்த இடத்துல ஆஸ் யூஸ்வல் குவாட்ரடிக் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு ஃபோர், பி ஈக்குவல் டு ஃபோரு, சி ஈக்குவல் டு மைனஸ் நைன்டீன், ஓகேங்களா. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ்ஸா மைனஸ்
root of b square minus 4ac by 2a என்ற formulaவில் substitute பண்ணங்க இங்க b வந்து 4 ஆம் அப்போ இங்க நாவும் minus 4 plus or minus root of b square நா 4 square 16 minus 4 இன்று a வட வேல்யும் 4 a c வட வேல்யும் minus 19 all divided by 2 into 4 okay இங்களாம் so minus 4 plus or minus 16 minus into minus plus 4 4s are 16 16 19s are 304 304 by 2 4s are 8 minus 4 plus or minus root of 320 by 8 so as usual 320 l division la root la undu pirichi simple a edrom 2160 280 240 220 210s are 25s are solid so appo enna varuna 1 2 3 set 2 2s are 4 4 2s are 8 nu 8 root 5 nu ezhudalam so minus 4 plus or minus 8 root 5 dhaan 320 indradhu by 8 ipo inga 4 common ah vella edukrom appo inga enna varum minus 1 plus or minus 2 root 5 by 8 nu varum 4 1s are 4 2s are அப்பு therefore finally we get minus 1 plus or minus 2 root 5 by 2 இங்கே x ஓட another 2 answers வருது okayங்களா அப்பு therefore இது என்ன meaning minus 1 plus 2 root 5 by 2 வர் root comma minus 1 minus 2 root 5 by 2 another root okayங்களா இதுதான் final x ஓட இந்த side வர் 2 root ஆல்ரெடி நம்ம x equal to இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் minus 2 plus 1 so 1 2 3 இங்க வர 3 4 4 answers okayங்களா students Nitish Maths Guide for classes 10 11 12 இது guide இல்ல ஒரு complete class work